அனைத்து அமைப்புகளுக்கான தேர்தல், அது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், சட்டமன்றத்திற்கான தேர்தல், நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் என்று 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலமாக ஆட்சி நிர்வாகம் நடைபெறுவதற்கு ஜனநாயக நாடான இந்தியாவில் இன்று இந்த தேர்தல் முறையாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி அதன் பிரதமராக மோடி அவர்களிருந்து நாட்டை மிகப்பெரிய பின்னடைவுக்கு தள்ளி, குறிப்பாக தமிழகத்தை, தமிழ்நாட்டையும், தமிழ் மக்களையும், தமிழ் மொழியையும் வஞ்சிக்கின்ற பிரதமராகத்தான் அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சியும் இருந்தது. அதையெல்லாம் மக்களிடத்திலே மாண்புமிகு நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழகம் பாண்டிச்சேரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தன்னுடைய பிரச்சார யுக்தியால் மக்களிடத்தில் அந்த கருத்துக்களை வெகுவாக கொண்டு சென்று தமிழ் இனத்திற்கு, மொழிக்கு, நாட்டிற்கு விரோதமான அந்த சக்திகளை அகற்ற வேண்டும் என்று அவர் கூறிய அந்த கருத்துக்களுக்கு பெருத்த ஆதரவு பெருகி இன்றைக்கு 40 தொகுதிகளிலும், தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் மகத்தான வெற்றியை பெறுகின்ற ஒரு நல்ல பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை மக்கள் மத்தியில் செல்கின்ற நாங்களும் உணர்கிறோம். அந்த வகையில் இன்று தேர்தல் வாக்குப்பதிவு நாளான இன்று நான் பிறந்த அரளிக்கோட்டை கிராமத்தில் என்னுடைய வாக்குரிமையை என்னுடைய குடும்பத்தாருடன் வந்து இங்கே பதிவு செய்திருக்கிறேன். நிச்சயமாக ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிகள் வட இந்தியாவிலும் தென்பட்டிருக்கிறது. தென் தமிழ்நாட்டில் வலுவான நிலையில் இந்தியா கூட்டணி இருக்கிறது. மக்களுடைய நல்ல தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு நல்லாட்சி வெகு விரைவில் இந்திய துணைக்கண்டத்தில் அமையும். முதல்வரோட திட்டங்கள் மக்கள்கிட்ட எந்த அளவு போய் சேர்ந்திருக்கு, மக்கள் இதை எப்படி விரும்புறாங்க, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த திட்டங்கள் எல்லாம் படிப்படியாக தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்து சொன்னதை செய்த முதலமைச்சர் என்பதையும் கடந்து சொல்லாததையும் செய்கின்ற முதலமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒன்றிய அரசு பல்வேறு வகையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மோடி கடந்த ஆட்சி காலத்திலே சொன்னாரே, 15 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கி கணக்கிலும் வரவு வைப்பேன் என்று சொல்லி 10 ஆண்டு கால இறுதி நாள் வரை இதுவரை வைக்கலை. பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலைகள் இது போன்ற அத்தியாவசிய பொருள்களை எல்லாம் பாதியாக குறைப்பேன் என்று சொல்லி 2 மடங்கு இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 14 இருந்ததை விட, டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தை விட இன்றைக்கு 2 மடங்கு கூட்டிய சாதனையைத்தான் மோடி செய்திருக்கிறார். இது குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களையும், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் புரிவோரையும் வஞ்சிக்கின்ற, நசுக்குகின்ற காரியத்தை செய்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ஒரு அரசாக மோடி அரசு அமைந்திருக்கிறது. முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லோருக்கும் அந்த திட்டங்கள்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நல்ல வரவேற்பை அந்த திட்டங்கள்லாம் பெற்றிருக்கிறது. முதலமைச்சருடைய அந்த திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அனுபவிக்கின்ற மக்கள் அதன் மூலமாக அவரை மனதார வாழ்த்துகிறார்கள். அந்த வாழ்த்தின் அடையாளமாக 3 ஆண்டு கால நல்லாட்சிக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கரத்தை பலப்படுத்துகின்ற வகையில், அவருடைய அந்த சிறப்பான திட்டங்களுக்கு நன்றி கடன் செலுத்துகின்ற வகையிலே தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தருவோம், வெற்றி பெற செய்வோம் என்று மக்கள் ஒருமித்த குரலில் இன்றைக்கு வாக்களிக்கிறார்கள். நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய நாட்டை காப்பாற்றுகின்ற ஒரு தேர்தலாக பொதுமக்கள், நான் உள்பட அனைவரும் கருதக்கூடிய ஒரு தேர்தல். பாசிச ஆட்சியை அகற்றி ஜனநாயக ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக இந்திய கூட்டணிக்கு அனைத்து மக்களும்
ஒரு சேர வாக்களிக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் சாதனைகளும் 10 ஆண்டு காலமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடியுடைய ஆட்சியினுடைய வேதனைகளும் மக்கள் ஒருங்கிணைத்து பார்க்கின்ற நேரத்தில் சாதனைகள் ஒரு பக்கம், மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற வேதனைகள் ஒரு பக்கம் என்ற நேரத்தில் நல்ல தீர்ப்பை அளிக்கின்ற நாளாக இன்றைக்கு மக்கள் கருதுகிறார்கள். மகிழ்ச்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு அனைத்து மக்களும் ஆதரவு கொடுத்து வாக்களித்து வருகிறார்கள் என்பதை நேரடியாக நான் வாக்களிக்க சென்ற இடங்களிலெல்லாம் மக்களுடைய மனம் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்கிறார்கள் என்பதை காண முடிகிறது. ஐசட் நாடும் நமதே, 40 நமதே, அது வெற்றி வாய்ப்பு எல்லாம் அதில் அடங்கிடுது. தமிழ்நாடு முழுவதும் கழகம் வெற்றி அடைகிறது, கூட்டணி வெற்றி அடைகிறது. ஒரு மாதமாக நான் செய்த பரப்புரையை பார்க்கலையா? நீங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். இன்றைக்கு கழக ஆட்சியினுடைய திட்டங்கள் தான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய கதாநாயகன். அதனால் வெற்றி நிச்சயம். எல்லோருடைய ஆதரவும், குறிப்பாக பெண்களுடைய ஆதரவு அபரிதமான ஆதரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.